வெள்ளைக்கண்ணன் வயது முதிர்வின் காரணமாக கிட்டத்தட்ட 78 வயதாகிறது அவருக்கு. தற்பொழுது வயது முதிர்வின் காரணமாக கடந்த சில 15 நிமிடங்களுக்கு முன்பாக தற்பொழுதுதான் நெல்லை டவுனில் உள்ள அவருடைய இல்லத்தில் தற்பொழுது காலமாகி இருக்கிறார். நெல்லை கண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1946 ஆண்டு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நெல்லை கண்ணன். நெல்லையை பூர்வீகமாக கொண்டதன் காரணமாக இவருக்கு நெல்லை கண்ணன் என்ற ஒரு பெயர் உண்டு. தமிழ் மீது தனியாக ஆர்வம் கொண்டவர் மற்றும் பாரதி பாடல்கள், தமிழ் இலக்கிய நூல்கள் என அனைத்தையும் கற்று தேர்ந்தவர், பேச்சாற்றல் மிக்கவர் என்று சொல்லலாம். என்றால் பல பகுதிகளில் பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியில் தீவிர ஈடுபாடு கொண்டவர் நெல்லை கண்ணன். தனது இளம் வயது முதலேயே இந்த காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராகவும் துணை தலைவராகவும் பதவி வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் போது இவருக்கு திருநெல்வேலி தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டு 2 திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அது மட்டுமின்றி 1996 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கருணாநிதியை எதிர்த்து, அதாவது முன்னாள் தமிழக முதல்வர் திமுகவை சேர்ந்த தலைவர் கருணாநிதியை எதிர்த்து தேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். இவர் காங்கிரஸ் கட்சிக்காக பல்வேறு மேடைகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி சிவாஜி கணேசன் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தபோது இவர் திருநெல்வேலிக்கு வருகை தந்த போது பாளையங்கோட்டையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக உரையாற்றி இருக்கிறார். அது மட்டுமின்றி பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்த போது பிரச்சாரத்திற்காக அவர் நெல்லை வருகை தந்த போது இவர் ஒரு வீட்டுக்கு வருகை தந்து மதிய உணவு உட்கொண்டிருக்கிறார் ராஜீவ்காந்தி. அவ்வளவு காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வைத்திருந்திருக்கிறார். அது மட்டுமின்றி அனைத்து தலைவர்கள் மூத்த தலைவர்களுக்கும் நெருக்கமாக நட்பு கொண்டவராக நெல்லை கண்ணன் திறந்திருக்கிறார். அது மட்டுமின்றி 1992 ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலின் போது வேட்பாளராக ஜெயந்தி நடராஜன் மற்றும் இவரது பெயரும் தலைமைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அப்போது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் பிறகு 2001 ஆண்டுக்கு பிறகு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதா இவருக்கு ஒரு காரை பரிசாக அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் அடுத்த சில நாட்களில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காக பல்வேறு பிரச்சார மேடைகள் உரையாற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி இலக்கிய சமய சொற்பொழிவு ஆற்றி தனியார் தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு பகுதிகளில் உரையாற்றி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 78 வயது தற்பொழுது ஆகிறது. வயது முதிர்வு ஏற்கனவே 2 உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து மீண்டும் வீட்டில் தற்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்திருந்தார். ஒரு சில நாட்கள் முக்கிய ஒரு சில மேடைகளில் மட்டும் தனது பட்டிமன்ற பேச்சாளராக அவர் உரையாற்றியிருக்கிறார். இந்த சூழலில் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக 15 முன்பாக அவர் தனது வயது முதிர்வின் காரணமாக தற்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாக அவருடைய வீட்டில் இருந்து நமக்கு தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கேன்.